Good. Now the time for you, Q&A, question and answer. Ready? Darshini Mogan avargale. Na na enak sir first question vandu enak vandu velila yara yaraachta kootit pono ena na vandu thaniya pona na enak romba bayam varukku ah seri thani unnoda vayas enna na 10 vayas aagudhu 10 vayas aagudha nee onnu paar nee 10 vayasla thaniya poradhukku thana bayapra na alla வீட்டுக்குள்ளேயே பக்கத்து ரூமுக்கு போக மாட்டேன் தெரியுதா உன் வயசுல இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போக மாட்டேன் யாரையும் துணை கூப்பிடுவேன் அதனால இட் இஸ் காமன் மா கவலையே படாது இது ஒரு பெரிய இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஆனா அது போக போக அதை ஓவர் கம் பண்ணி வந்துகிட்டே இருக்கலாம் புரியுதா ஓகே சார் இன்னொன்னு வந்து எனக்கு வந்து மேக்ஸ் மட்டும்தான் உள்வாங்க முடியுது மத்த சப்ஜெக்ட் எதுவுமே உள்வாங்க முடியல உள்வாங்க முடியலையா ஓகே இந்த 10 வயசுல இவ்வளவு உன்னிப்பா இந்த கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குல்ல இது பெரிய விஷயம் எல்லா சப்ஜெக்டும் காமன் உள்வாங்க முடியும் அது நம்ம கிளாஸ்ல போக போக நாங்க இப்பதானே தேர்ட் டேல இருக்கோம் இன்னும் இருக்கு டைம் அது எல்லாமே கவர் ஆகும் நீ வித் பிலீஃப் நீ வா தர்ஷினி ஈஸியா எல்லா சப்ஜெக்டும் படிக்கலாம் இது பாசிபிள் ஓகே ஓகே தேங்க்யூ சார் ஓகே உதயா அவர்களே நீங்க பேசலாம் ஹாய் அங்கிள் நான் தான் அங்கிள் சுஷில் நீங்க வாழ்க முடியும் அங்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிள் நான் வந்து படிக்கிறேன் அங்கிள் நான் அம்மா கிட்ட படிச்சது வந்து ஒப்பிக்க போறேன் அங்கிள் அது எனக்கு மைண்ட்ல இருந்து எரேஸ் ஆயிடுது அங்கிள் ஓகே கண்டிப்பா இது இன்னும் நிறைய இது பெரிய டாபிக் ஆக்சுவலா படிக்கும் போதே படிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ஒரு சிலருக்கு உடனே முடியும் ஒரு சிலருக்கு லேட் ஆகும் இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே பிரெயின்னு சொன்னேன் பிரெயின்ல நியூரான் சொன்னேன் நியூரான் ஒன்னோட ஒன்று கனெக்ட்ல இருக்கு ஒரு நியூரான் இன்னொரு 10-15 நியூரானோட எப்படியாவது பல வகையில கனெக்ட் ஆயிருக்கும் இது ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் தான் அந்த நீ படிச்சதை திருப்பி சொல்றது இப்ப இதுக்கு ரெண்டுக்கு நடுவே இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் இந்த பிரச்சனை ஸோ இதுக்கு இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கு இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு நான் அதெல்லாம் இப்ப உடனே டக்குன்னு அந்த இடத்துக்கு இவ்வளவு ரீச் ஆக முடியாது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டே இருக்குன்னா நீங்க ஒன்னும் அதுக்காக இதே பண்ண வேண்டாம் இது இதுவும் அந்த பொண்ணுக்கு உதயா சொன்ன மாதிரி இப்ப தர்ஷினிக்கு சொன்ன மாதிரி உதயாவுக்கும் அதே தான் திஸ் இஸ் காமன் நாட் ஓன்லி ஃபார் யூ இட் இஸ் காமன் ஃபார் ஆல் பட் ஓவர் கம் பண்ண முடியும் இது திஸ் இஸ் நாட் எ ப்ராப்ளம் திஸ் இஸ் காமன் இஷ்யூஸ் ஃபார் ஆல் ஓகே முடியும் அதுக்கு நான் டெக்னிக்ஸ் அதை தான் எல்லா இதுலையும் கொடுக்க போறோம் ஆனா டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இன்ச்சா தான் நகரும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி மீன்ஸ் த ரேஸ் முடியும் ஓகே குட் நெக்ஸ்ட் ப்ளீஸ் பிரேமா அவர்களே நீங்க பேசணும் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க இப்போ தண்ணி குடிக்க சொல்லும் போது நான் தண்ணி குடிக்கும் போது நான் கான்சென்ட்ரேஷனா கொடுத்தேன் குடிச்சேன் நானு அப்ப வந்து வாயில வந்து அப்படியே கசப்பா இருக்கிறதா ஃபீல் பண்ணேன் நான் நல்லா ஓகே இத்தனை நாள் நாம அதை கவனிக்காத குடிச்சிருக்கிறான் ஒத்துக்கிறீங்களா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா வெரி குட் அவ்வளவுதான் இப்போ நல்ல இனிமேல் ரசிச்சு ருசிக்கும் போது நம்ம உமிழ்நீர்ல ஒரு 64 வகையான என்சைம்ஸ் இருக்குங்க அத்தனை விஷயம் அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் வரும் அப்போ அந்த தண்ணியோட டேஸ்ட் அதோட இது அது எல்லாமே இன்கேஸ் அந்த தண்ணியில எத்தனை கெட்டது இருந்தா கூட அது இங்கேயே சரியாகும் அதனால அதுதான் கொஞ்ச நேரம் வைக்கிறது வாய்க்குள்ள கொஞ்சம் அதை கவனிக்கிறது அதை இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன்னும் போக போக நிறைய நீங்க கண்டுபிடிப்பீங்க
இன்னும் ஒரே ஒரு கேள்விங்கயா, இப்போ என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை வந்து பிறக்கும் போது நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து மூளை காய்ச்சல் ஊசி ஒண்ணு போட்டாங்க, அந்த ஊசி போட்டதுல இருந்து என்னாச்சு, அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, அவங்க பேசுறது அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை மாதிரியே பேச ஆரம்பி, ஆனா அவங்க பிறக்கும் போது அப்படி இல்லை, இன் பிட்வீன் அந்த ஊசி போட்ட பிறகு அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த கிளாஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமாங்கயா? இந்த கிளாஸ் வந்து அது நீங்க சொல்றது கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம்ஸுக்கு வருது, அது நீங்க அவரோட மஸ்தரோட இதுல ஒரு சில இதை கவனிங்க உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த கிளாஸ் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்குன்னு இல்லை, இன்னும் கண்டிஷன் மோசமா இருக்கிறவங்களுக்கு கூட கவனிக்கார ஒண்ணு நம்பிக்கை கொண்டு வருவோம், பாசிட்டிவ் எனர்ஜியை இன்பில்ட் கொடுப்போம். அப்போ உள்ள போறப்ப ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அங்க ரீஅரேஞ்சிங் த ஆட்டம்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற அந்த அணுக்களை சீரமைக்கப்படும் பொழுது எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு உண்டு. அந்த நம்பிக்கையோட இதை கவனிக்க கவனிக்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நமக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகள் தீரும். இன்னும் நிறைய நான் எவிடன்ஸ் கொடுத்துட்டே வருவேன், கண்டிப்பா இது உண்டு இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நான் இன்னைக்கு நேத்துல இருந்து டிஎன்பிசி எக்ஸாம் நான் கண்டிப்பா பாஸ் ஆகுவேன், என்னால போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இதுவாயிடுச்சு, நான் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க சொன்ன பிலீவ் நேத்தே வந்துச்சு எனக்கு. ரொம்ப நன்றிங்க. சூப்பர் சூப்பர், ரைட்டுங்க பிரேமா, தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வின்சென்ட் அவர்களே நீங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாழ்க வளமுடன் சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன், பெரம்பூர் பக்கத்துல இருந்து. சார் ரொம்ப சந்தோஷம் இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு, ரொம்ப சந்தோஷம் இந்த கொடுத்த அந்த வாய்ப்பை கொடுத்த இளர் பாஸ்கர் சார் அவருக்கு ரொம்ப மனம் மறந்த நன்றிகள். இது தேர்ட் கிளாஸ் சார், நான் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ரெண்டு பசங்களுக்காக தான் மெயின் அந்த ப்ரோக்ராம் வந்து நான் இது பண்ணியிருந்தேன், நாமினேட் பண்ணியிருந்தேன். வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். இல்ல ரெண்டு பசங்களுக்கு வந்தேன், ஆனா இப்ப எனக்கே தெரியும் போல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சார் சார் சாரி சார், திருப்பி சொல்லுங்க சார், கட் ஆயிச்சு எனக்கு. இல்ல இல்ல, ரெண்டு பசங்களுக்காக தான் நான் வந்தேன், பட் இப்ப இந்த புரோகிராம் எனக்கு தேவைப்படுதுன்ற மைண்ட் உங்களுக்குள்ள வந்ததான்னு கேட்டேன். ஆமா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா வந்து எனக்கு வந்து 44 இயர்ஸ் ஆகுது, பட் இப்போ நமக்கு வந்து சில இடத்துல ஒரு பொருள் வைக்கிறோம் அப்புறம் மறந்துடுறோம். நீங்க சொல்றது எல்லாமே வந்து என்னால ரீகால் பண்ண முடியுது. சோ இது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நானும் ரெகுலரா அட்டன் பண்ண போறேன். இது ஒண்ணு. சார் இப்ப என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ நான் ஒரு வாட்டி ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்னு பாத்திருந்தேன் சார், நம்ம மைண்ட்ல உள்ள நியூரான்ஸ் வந்து நீங்க சொன்னதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த ஜாயின்ஸ் அதெல்லாம் இருக்கு நியூரான்ஸ்ல. இது வந்து குழந்தைங்களோட 12 இல்ல 14 வயசு வரைக்கும் தான் மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கும், அதுக்குள்ளே நம்ம அவங்கள டியூன் பண்ணிட்டோம்னு சொன்னா அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். பட் 14 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நியூரான்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சி பேலன்ஸ் இருக்கிறத வச்சுட்டு அவங்களோட ஃபர்தர் லைஃப் மெமரி வந்து இருக்கும் அப்படின்ட்டு அதுல போட்டிருந்தது சார். அது உண்மைங்களா? இல்ல நம்ம ஃபர்தரா நியூரான்ஸோட ஜாயின்ஸ் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குமா? ஓகே, ஒரே நிமிஷம், அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நான் அதான் சொன்னேன், இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு என்னோட பர்சனல் பயோகிராபி கொடுக்குறேன்னு சொன்னேன். அது அப்பதான் பார்த்தா இப்பயே சொல்லும் போது தோணுது, எனக்கு நான் இந்த மாதிரி மெமரி ரிலேட்டடா நான் பல இது பண்ணினதோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் செஞ்சது 40 வயசுக்கு அப்புறம் தான் நான் இத செய்ய ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? ஓ ஓகே. அப்போ என்னோட நியூரான் எல்லாம் செத்து போச்சா? இல்ல, இல்லவே இல்லையா? அந்த இது பவர் இல்லையா? அதுக்கு இதுதான் பதில். ஓகே சார், ஓகே ஓகே, யாருமே அப்படி நினைக்க வேண்டாம். எல்லா ஏஜுக்கு உண்டும், அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும், ஆக்டிவிட்டிஸுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுதான் அங்க உண்மை. நான் அதை தான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன். அப்ப இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த எந்தெந்த கெமிக்கல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, அப்போ அந்த பர்டிகுலர் நமக்கு நல்லது பண்ற கெமிக்கல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்றது, என்ன மாதிரி ஃபுட்டு, என்ன மாதிரி ஆக்ஷன், என்ன மாதிரி யோகா, என்ன மாதிரி மெடிடேஷன், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்றத தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லி தரேன். ஓகே சார், தேங்க்ஸ் a lot. ஓகே, தேங்க் யூ சார். ரைட், முகமத் அவர்களே நீங்க பேசணும். அங்கிள், எஸ் அங்கிள், எப்பவுமே எனக்கு விளையாடணும் விளையாடுன்றா அங்கிள், யோசிக்க தோணுது. ஓ, விளையாடணும்னு தோணுதா? ஆமாங்க அங்கிள். ஓகே,
மியூட் பண்ணிக்க நான் சொல்லிடுறேன். நீ பிற்காலத்துல பெரிய விளையாட்டு வீரனா வரத்துக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. அத நான் வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேரண்டிங் கிட்ட பேசுறேன் முகமத், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட அதை சொல்லலாம். கண்டிப்பா நம்மளோட இன்ட்யூஷன்ல ஆள் மனசுல ஒன்னு சொல்லுதுன்னா அதுலயும் அதுல நீ விளையாடுறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா சொன்னேன், 3 hours படிக்கிறத ஹாஃப் அன் அவர்லயே படிச்சு முடிச்சிடலாம். அப்போ படிக்கவும் செய்யலாம், உன்னுடைய ஃபேவரட் விளையாட்டுலையும் நீ பெரிய ஆளா ஆகலாம். புரியுத? அதனால கண்டிப்பா இந்த கிளாஸ் உன்னை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா ஸ்மார்ட்டா, மற்ற ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னா நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியா படிச்சிடலாம். அந்த டெக்னிக் இங்க கிடைக்கும், படிச்சுக்கோ. அதே டைம்ல உன்னோட விளையாட்டையும் இம்ப்ரோவைஸ் பண்ணினா நீ அதுல மாஸ்டர் ஆகலாம், பெரிய லெவல அச்சீவர் ஆகலாம், செலிபிரிட்டி ஆகலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பிளீஸ். தினேஷ் சோழன் அவர்களே நீங்க பேசணும். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து முஸ்லிம் சார். நம்ம நம்ம மெமரிக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் ரிலேட்டடா தொடர்பு இருக்குங்களா? அதுக்கு வந்து கால் பண்ணேன். கண்டிப்பா இருக்கு. அத நான் இந்த கான்சன்ட்ரேஷன் ஒரு 2 days 3 days எண்ட் கான்சன்ட்ரேஷன் எண்ட்ல ஃபுட்டையும் அதுல கொடுத்துறலாம். கண்டிப்பா இருக்கு. அதாவது இன்னோ டவுட். எஸ், ஹிந்தில ஒரு பழமொழி இருக்கு, ஐசா அன் வைசா மண். அன்னம் எப்படியோ மனசும் அப்படின்னாங்க. இதுக்கு ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்கு. கண்டிப்பா நான் பின்னாடி சொல்றேன். இன்னொரு கொஸ்டின் சார். ஆ, பிரெயின் யோகாட அந்த பயிற்சி சொல்லி தருவீங்களா சார்? சொல்லுங்க. பிரெயின் யோகா பயிற்சி நிறைய இது சொல்லியிருக்காங்க, இல்ல நீங்க சொல்லி தருவீங்களான்னு கேட்டீங்க சார். நமக்கு நான் என்ன சொல்றேன், இந்த மெமரிக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் அந்த ஏன்னா பிரெயின் அதை பத்தி படிக்கிறேன்னா அது ஒரு பெரிய கடலா இருக்கும். அதுல நமக்கு என்ன தேவையோ. ஓகே, ஐ அம் நாட் எ நியூரோலஜிஸ்ட், ஐ அம் நாட் எ பிரெயின் ரிலேட்டட் ரிசர்ச் பர்சன், பட் இந்த மெமரி அப்படின்றத ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கு இந்த பிரெயின் என்ன அளவுக்கு ஒத்துழைக்குது, இந்த மைண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, இதை கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையானதை எடுக்கிறேன். இந்தியன்ஸ் ஆர் லேசின்னு சொல்லுது, அதே ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கிறேன் சார். அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம ஆளுங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. யோகான்னு கேட்டா அதுல பஸ்திரிக்கான்னா மத்ததுன்னா அது என்ன வரிசை எதை கேட்டாலுமே தெரியும் அது கேட்டா தெரியும். இளர் பாஸ்கர் நான் அட்டன் பண்ணிருக்கேன், அவரு 21 days கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், எல்லாமே தெரியுங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், எதை கேட்டாலுமே தெரியும். சரிங்க, எனக்காவது கொஞ்சம் அதை பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? எனக்கு நேரமே இல்லைங்க. போதுங்க, இதான் இப்போ இந்த இடத்துல பதில் அவங்க கிட்டே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இன்ஃபர்மேஷன், பட் அதை பயன்படுத்தினா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதனால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க தான் செய்யணும். அதை எப்படி செய்யலாம் வேணா நான் பின்னால ஃபைன் டியூன் பண்றதுக்கு ஐ வில் கைட் யூ. கண்டிப்பா அது வரும், கிளாஸ்ல வருது அது, நீங்க கேட்ட கேள்வி. ஓகேங்க சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. தருண்ராஜ் அவர்களே நீங்க பேசணும். எஸ், அவங்களுக்கு அட்மிட் பண்ண டிலே ஆகுதுன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து. ஓகேங்க. பெரியசாமி அவர்களே நீங்க பேசணும். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார்.
சார் இப்போ எனக்கு என்னன்னா இப்போ நம்ம ஒரு செஸ் விளையாடுறோம்னா இன்னைக்கு விளையாண்டோம்னா நைட்டு ஃபுல்லா தூங்கினாலும் அதே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு சார். கார்ட்டூன் பார்த்தோம்னா அந்த மாதிரி அந்த பொம்மை இது விரட்டது ஓடுறது நடந்துட்டே இருக்குதுன்னா நான் அந்த மாதிரி எதையும் தீவிரமா செய்யறதே நிப்பாட்டிட்டேன் சார். ஓகே ஓகே, இது எப்படி நம்ம அதை இது பண்ண முடியுமா, தடுத்து நிறுத்த முடியுமா? நம்ம அதை சின்சியரா விளையாண்டாலும் ஏதாவது பார்த்தாலும் நைட்டு டிஸ்டர்ப் பண்ணாம அதை சரி பண்ண முடியுங்களா? இது வந்து ஓகே கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூவா இல்ல இந்த மெமரியில எதுவும் என்னன்னு கேக்கு. இது தட் இஸ் நாட் இஷ்யூ, இது ஹெல்த் இஷ்யூ எதுவுமே கிடையாதுங்க. ஆமா ஒண்ணு வேண்டாம், என்னுடைய டாக்டர் ஒரு தேர்டு படிக்கிறப்ப நினைக்கிறேன் தேர்டோ பொறுத்தோ அந்த ஸ்கூல்ல ரெசிடேஷனுக்கு ஒரு இது படிச்சிருக்கான். அந்த அந்த ஒரு டாபிக் கிட்டத்தட்ட ஒரு 5 minutes ஸ்பீச் கொடுக்கணும். அதை மெமரி பண்ணனத நைட்டு ஒரு எக்ஸாக்டா ஒரு 1:00 கடகடன்னு ஒப்பிக்கிறா தூக்கத்துல தூங்கிட்டு இருக்க பொண்ணு. அதை நான் ஸ்டாப்பா ஒரு ஸ்டேஜ்ல எப்படி பேசுமோ அந்த மாதிரி சவுண்டா கிட்டா பேசுறா. அப்ப என்ன ஆகுது, அது ரெப்பிடேஷன் ஆகுது. அது பிரச்சனையா கிடையாது, ஆள் மனசு வந்து வெளியே வருது. அதே மாதிரி இந்த கண்ணை ஒரே இதை ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து அதையே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அது ப்ரிடாமினன்ட்னு சொல்லுவோம், அதாவது சென்ட்ரலைஸ்டு ப்ரீ ஆக்குபேஷன். நமக்கு அதை தவிர வேற எங்கேயுமே போகாத ஒரு இது கவனிச்சுட்டே இருந்ததுனால அது கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு. அப்போ அது கொஞ்ச நேரம் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றோம்னா தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம இந்த டீப் பிரீத்திங் பண்ணிட்டு அப்ப அந்த இடத்துல வேற எதையாவது உங்களுக்கு பிடிச்ச சாமி படமோ அல்லது வேற கலரோ அல்லது வேற எதையோ ஒண்ணு படி அதை பார்த்து அது ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணிட்டு அப்படி படுத்துட்டீங்க ஒரு சாமி படத்தை பாக்குறீங்க இல்ல வேற ஏதாவது ஒரு டாபிக் புக்கு படிச்சுட்டு படிக்கிறீங்க, அதை படிக்கும்போது என்ன படிச்சீங்களோ அதை ரீகால் பண்றீங்க. அப்போ பிரெயின்ல அந்த மேல இருந்த அந்த இன்னொரு இதை கோட் பண்றோம், இன்னொரு இதை கோட்டிங் கொடுத்து அதுக்கு மேல இன்னொன்று கொண்டு வைக்கிறோம். அப்ப இதுதான் முன்னாடி நிற்கும், அப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அதை பின்னாடி கொண்டு போறதுக்கு வேற இன்னொருக்கு அதை விட அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகே ரைட். ஓகே சார், இப்போ இப்போ கடைசியா பார்த்தது மறுபடியும் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது அந்த மாதிரி சொல்றீங்க? ஆமா, என்ன இருக்கு அது இருந்துச்சு, இப்ப அத ஓரம் கட்டிட்டு இன்னொன்னு உள்ள வைக்கிறோம் அவ்வளவுதான். இது என்எல்பின்ற மெத்தட்ல இன்னும் டீடைலா வரும், நான் பின்னாடி சொல்லி தரேன். நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம். ஓகே சார், தேங்க்யூ சார். யாஸ்மின் அவர்களே நீங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்களோட எப்பவும் ஜாலியா விளையாண்டுகிட்டு படிக்க சொல்லி கொடுக்கணும் அப்படிதான் நினைப்பேன். இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுல இருந்து அவங்களோட ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். அவங்களுக்கு எழுத வைக்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல இருக்குது. அன்னைக்கு அந்த 1 hour 5 to 6 பேரண்ட்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு விட்டர்லாம் லீவு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுக்கும் தீர்வை அங்க அனலைஸ் பண்ணலாம், கண்டிப்பா அதுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்கள வச்சுக்கிட்டு இது பகிரங்கமா ஒரு சில மேட்டர் நம்ம பேசக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணலாம். நம்ம அங்க பேரண்டிங்ல இந்த டாபிக் கண்டிப்பா தீர்வு உண்டு. ஸோ இந்த வீக்கே ஃப்ரைடே வைக்க முடிஞ்சாலும் நான் நாளைக்கு சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து எவ்ரி ஃப்ரைடே நம்ம பேரண்டிங்காக ஒதுக்கலாம். ஏன்னா இப்ப வந்து சொல்லிட்டே வந்தாதான் இந்த பேரண்ட்ஸுங்க அன்னைக்கு தயாராகும். அதனாலதான் இந்த வீக் நான் வேண்டாம்னு சொல்றேன். நம்ம இப்ப வச்சா வருதுல பாதி பேருக்குள்ள தானே இந்த மெசேஜ் கன்வே ஆயிருக்கும், அதுக்காக கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து எவ்ரி ஃப்ரைடே பேரண்ட்ஸுக்கு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரைட்டுங்க.
விஜய ராகவன் அவர்களே நீங்க பேசணும். ஹலோ. எஸ் ஹலோ. ஆ சொல்லுங்க, சவுண்டா பேசுங்க. ஹலோ கேக்குதா? யா ரொம்ப கம்மியா வருது. ஆ கேக்குதா? பேசுங்க. ஐயா நான் காலேஜ் படிக்கிறேன் ஐயா. ஓகே. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா ஐயா. உங்க டெக்னிக்லாம் வந்து நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐயா. இத வந்து இன்னும் நிறைய பேருக்கு நீங்க கொண்டு போங்க ஐயா. நன்றி. எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஐயா. முன்னாடி 10th 12th எல்லாம் வந்து நான் எல்லாத்துலயுமே 450 மேலதான் நான் மார்க் அதிகமா தான் எடுத்தேன். பட் தமிழ் மீடியத்துலதான் படிச்சேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு இப்ப இன்ஜினியரிங்ல வரும்போது வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருந்துச்சு ஐயா. இப்ப வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இங்கிலீஷ் கான்செப்ட் எல்லாம். பட் உங்க டெக்னிக் மூலமா இன்னும் நான் என்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு நான் நம்புறேன் ஐயா. எக்ஸ்ட்ராஆர்டினரியா பண்ண முடியும், அதுக்கு நான் கேரண்டி. ஒண்ணு இன்னொரு விஷயம், எப்போ நம்மளுடைய குறைகள் பிரச்சனை என்னன்றத எப்போ செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டோமோ, அசஸ் பண்ணிட்டோமோ, டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் லாட். ஓகே, நீங்க பாருங்க இன்ஜினியரிங் முடிக்கிறப்போ யுவர் ஃப்ளூயன்சி இஸ் பெட்டர் தென் த எல்கேஜில இருந்து இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்சவங்களோட உங்களோட அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா, நீங்க அதை ஓவர் கம் பண்ணணும்ன்றது உங்க மைண்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஸோ பிலீவ் இட், டெஃபினட்டா முடியும். இன்னொன்னு ஐயா, எப்பயுமே வந்து ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்ப காலேஜுக்காக நான் ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி எப்பயுமே படிச்சுட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா ஐயா? கண்டிப்பா வராது. அதாவது இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் வந்து டிமோட்டிவேட் பண்றாங்க ஐயா, அதுக்கு கேக்குறேன் ஐயா. சொல்லுவாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்து பாக்கலாம். இன்னும் நிறைய பேரோட இது இருக்கு, நான் பின்னால சொல்றேன். கண்டிப்பா அது தப்பான இது. அது வந்து தவறான பாதையில போறவங்க அந்த இதை உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களை நெக்லெக்ட் பண்ணிருங்க. யுவர் இன் தி ரைட். சரி ஐயா, நன்றி ஐயா. ஓகே. ஹனா பஷீர் அவர்களே நீங்க பேசலாம். என்னாச்சு, மைக் அன்மியூட் பண்ணிட்டு வேற என்ன பேசிட்டு இருக்கேன்? கம் ஆன் சார், கேக்குறேன். நல்லா கேக்குது. ஓகே சார், மல்டிபிளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இந்த எப்படி மெமரைஸ் பண்றது சொல்றீங்களா சார்? அவர் என்ன கேட்டாருன்னு சொல்ல முடியுங்களா தாமரகண்ணா? மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் மெமரைசேஷன் டெக்னிக் சொல்லி குடுக்கறீங்களான்னு கேக்குறாங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் மெமரைசிங் டெக்னிக் கண்டிப்பா பின்னாடி மேத்தமேட்டிக்ஸ் நான் டச் பண்றேன். ரொம்ப டீடைலா மேக்ஸ் சொல்லி தர மாட்டேன், பட் இந்த மேக்ஸுக்கு ஒரு ஈஸி அப்படின்னு காட்டுறது நிறைய இருக்கு. புரியுதா? நான் அன்னைக்கே கூட டெமோல காட்டினேன், இப்படி ஃபிங்கரை வச்சு எந்த டேபிள் ஒன்னாலும் போடலான்னு சொன்னேன். புரியுதா? அப்போ மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் எல்லாமே போடலாம். திஸ் இஸ் பாசிபிள். பட் அது நான் மேக்ஸ் இது மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண, மேக்ஸும் வரும், ஈஸின்றதை காட்டுறேன் பின்னாடி. ஓகே, ஷூர். எல்லா ப்ராப்ளம்ஸும் நல்லா வருது சார். டிவிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் வருது, பட் மல்டிப்ளிகேஷன் தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, கண்டிப்பா அதுவும் வரும், புரிஞ்சுக்கலாம். ஷூர். மஞ்சுளா அவர்களே நீங்க பேசணும். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். எனக்கு வந்து எப்போதுமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, மனசுல ஒரு பயம் பதட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது இது, இப்ப நான் வந்து அஸ்ட்ராலஜி படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க ஐயா, நம்மளால முடியுமா இது, இவ்வளவு கடல் பெரிய சப்ஜெக்ட் ஆச்சு, எனக்கு இப்போ ஏஜ் 52 இயர்ஸ் ஆகுதுங்கய்யா, இதை நம்மளால முடியுமா? ஒரு டைம்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கிறேன், ரொம்ப அப்படி ரெகுலரா அதுல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் வந்து வந்துகிட்டே இருக்குங்கய்யா,
ஓகே குட், நீங்க மூட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸே அதுக்குதான் சொல்லிட்டேன், உங்களுக்கே தெரியாத உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவா உள்ள ஃபீட் பண்ணிக்கோ, இதுதான் சொல்ற விஷயம். இதுல என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம இப்ப 52 இயர்ஸ் ஆகுது, நம்ம வாழ்நாள்ல நம்ம பார்த்தது கேட்டது உணர்ந்தது ருசிச்சு ரசிச்சது எல்லாமே நெகட்டிவ் தாங்க. அப்ப உள்ளோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு, அப்ப அதை வீக்கன் பண்ணும். எப்போ அந்த நெகட்டிவிட்டிய குறைச்சிடுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் வந்துடும், உங்களோட பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம். அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது, இதுதான் நம்ம கிளாஸ். அது போக போக பாத்துக்கலாம், கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கிளாஸோட நோக்கமே அதுதான். ஓகே ரைட், டைம் என்ன மேடம்? ஐயா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, லாஸ்ட் ஹவர் உங்களுக்கு. எஸ், சிவ சுப்பிரமணியன் அவர்களே நீங்க பேசணும். சார் வணக்கம் சார், என் பேர் சிவ சுப்பிரமணியன், சென்னையில இருந்து பேசுறேன் சார். ஆ வணக்கம் சார், சொல்லுங்க. கிளாஸ் நேத்து முந்தானது எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது சார். ஓகே, அந்த இப்ப நீங்க சொன்னீங்களே சார், அந்த பிரீத்திங் அப்படிங்கிறது, ஸோ அது சில்லி குவஸ்டினா இருக்கும். நீங்க மூக்கு வழியா தான் மூச்சு விடுவோம், பட் நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா வாய் வழியா விட்ட மாதிரி இருந்துச்சு, அதாவது மூக்கு வழியா விடணும். அந்த சவுண்டுக்காக நான் அதை காட்டினேன், பட் வாயில் கிடையாது மூக்கு தான் அங்க. தெரியும் மூக்கு வழியா இருக்கு சார், அதான் அதாவது அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டுன்றதுக்காக அதை காட்டினேன், பட் மூக்கு மட்டும்தான் அங்க பயன்படுத்துவோம், வாய் க்ளோஸ்ல தான் இருக்கும், ஏன்னா அது மட்டும்தான் சாப்பிடறதுக்கு தான் இருக்கு. ஓகே சூப்பர் கேள்வி சார். இன்னொரு கேள்வி, இப்போ ஒரு மருத்துவத்தை இது பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடம்பு சரியில்லாம இருந்தது, அவரோட வயசு வந்து 50 வயசா இருந்தது, ஆனா அவரோட உடம்போட வயசு வந்து 70-80 ஆயிடுச்சு. அதனால அந்த உடம்புக்கு ஒரு வயசு, ஆக்சுவலா இருக்கிற வயசு, மனசுக்கு வந்து ஒரு வயசு இருக்கும், அந்த மாதிரி ஏதோ டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கான்னு கேக்குறது இருக்கு. ராபின் சர்மா எழுதுன The monk who sold his Ferrari. அந்த புக்கை படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியும். 54 வயசான அந்த ஜூலியன் மேண்டல், 53 நினைக்கிறேன், 70 மேல உண்டான இதை அனுபவிச்சார். அத இங்க இந்தியன் சேஜஸ் ஹிமாலயாவில் இருக்கிற அந்த ஞானிகள் கூட வந்து அந்த இதில் கலந்து இந்த இதை பண்ண உடனே மறுபடியும் அவர் 35 உண்டான அளவுக்கு அவருடைய பாடி மாறுது. ரொம்ப அழகா எழுதிருப்பார், அதை நீ படிச்சீங்கன்னா இதுக்கு விடை கிடைக்கும். உண்மை அது, பண்ண முடியும். இப்போ நானே வந்து பண்ணும்போது எனக்கு 50 ஆகுது, வீட்டுல கூட சொல்லுவாங்க, என்ன இன்னும் 20-19 பையன் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நடந்துக்காங்க, தாராளமும் நடந்துக்காங்க. இப்ப உங்களை விட நான் 4 அதிகம், நீங்க ஏதாவது 19, நான் சம்டைம்ஸ் 10 கூட இருப்பேன். ஓகே, இன்னொரு இன்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 3 ஆயிடுச்சு. கிளரையா பாஸ்கர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சில ரெமடிஸ் எல்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி இப்ப நீங்க நேத்து கிளாஸ் எல்லாம் எடுத்தது மாதிரி இது மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதே வந்து கஷ்டம், அதனால அந்த குருவை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 300 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, சோ எல்லாருமே தொடர்புலயே இருப்பீங்க எல்லாருமே என்கிட்ட பேசுதான், உங்க வாட்ஸ்அப்ல உங்க மெசேஜ் பண்ணிருங்க, வந்துருவீங்க. ஓகே தேங்க்யூ. நேத்து லாஸ்டா நியூஜெர்சில இருந்து ஒருத்தங்க பேசினாங்க, 3 கேள்வி கேட்டாங்க, அதே மாதிரி சிவசுப்பிரமணியம் கடைசியா வந்து நிறைய கேள்விகளோடு இந்த இதை நிறைவு செய்கிறார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், மீண்டும் நாளை சந்திப்போம். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி.